ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கை ஸ்பெஷல். இந்த வாரம் குக் வித் கோமாளி வந்து செமிஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து மாசாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபன்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம முத்துக்குமாருக்கு வந்து நம்ம சிவாங்கி வந்து பேராயிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து சூப்பர் சூப்பராக பேராயிருக்காங்க. அம்மு அபிராமிக்கு வந்து மணிமேகலை பேராயிருக்காங்க. எல்லோரும் பேரான அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கட்லெட் செய்ய சொல்கிறாங்க. இந்த கட்லெட் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நம்ம கோமாளி செய்யணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து குக் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது யார் வந்து ஹையஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். அதுவும் இல்லாமல் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து போவாங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ரெண்டு பேர் வந்து செலக்ட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மணிமேகலை வந்து எல்லா டேபிள்லேயும் போய் யார் டேபிளை வந்து நான் வந்து மாலை போடுறேனோ அவங்க தான் வந்து எலிமினேட் சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து நம்ம அம்மா அபிராமி கழுத்தில் போட்டாங்க. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து வின் பண்ணாங்க. விந்துலேக்கா அண்ட் அம்மா அபிராமி அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் வந்து ஒரு டிஸ்பிளே வந்து ஓடும், அதை வந்து கோமாளிஸ் வந்து ஆக்ஷனில் பண்ணி நம்ம குக்கிட்ட சொல்லணும், அவங்க கண்டுபிடிக்கணும் யார் வந்து ஹையஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னாங்க. விந்துலேக்கா வந்து பார்த்திங்கன்னா மூணு சொன்னாங்க டோட்டலாக, அது பிராமி பார்த்திங்கன்னா அஞ்சு சொன்னாங்க டோட்டலாக. அது நம்ம பாலா வந்து சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி சொல்ல வச்சுட்டாரு. இது ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பிராமி தான் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி செமி ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு கெஸ்ட்டு நம்ம பிரியதர்ஷினி மேடத்தை கூட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா குக்குங்கெல்லாம் வந்து நீங்கள் இருக்கிறீங்க மொத்தம் நாலு பேர், இந்த நாலு பேர் வந்து அடுத்த குக்குக்கு வந்து எது டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஷ்ஷை கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து விந்திலேக்கா அதே மாதிரி தர்ஷன் அண்ட் அம்மா அபிராமி மூணு பேர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான டிஷ்ஷை கொடுக்கணும். நம்ம அப்படியே முத்துக்குமாருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒரு குக்கு டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு தான் வந்து யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி